தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் எங்கள் வணக்கம். மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. பார்னர் கவாஸ்கர் கோப்பை டெஸ்ட் தொடரின் 4வது டெஸ்ட் போட்டி பிரிஸ்பெயினில் உள்ள கவா மைதானத்தில் நடைபெற்றது. இதில் 324 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் இந்திய அணி 5ஆம் நாள் ஆட்டத்தை தொடர்ந்தது. இதில் ரோஹித் சர்மா 7 ரன்களில் ஆட்டமிழந்து ஏமாற்றம் அளித்தார். அதன்பின் ஜோடி சேர்ந்த சுப்மன் கில் மற்றும் புஜாரா இணை அணியின் ஸ்கோரை உயர்த்தியது. இதில் சுப்மன் கில் அரைசதம் கடந்தார். மேலும் இந்த இணை பார்ட்னர்ஷிப் முறையில் 100 ரன்களை கடந்தும் அணிக்கு உதவியது. ஒரு முனையில் புஜாரா நிதான ஆட்டத்தை வெளிப்படுத்த, மறுமுனையில் அதிரடியில் மிரட்டி வந்த சுப்மன் கில் சர்வதேச டெஸ்டில் தனது முதல் சதத்தை பதிவு செய்வார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 91 ரன்களில் ஆட்டமிழந்து ஏமாற்றினார். அவரை தொடர்ந்து வந்த கேப்டன் ரஹானேவும் அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தி 24 ரன்கள் எடுத்திருந்த போது பேட் கமின்ஸிடம் விக்கெட்டை இழந்தார். பின்னர் புஜாராவுடன் இணைந்து ரிஷப் பந்த் பொறுமையாக விளையாடி வந்தார். இந்த போட்டியில் 2 ரன்கள் எடுத்திருந்த போது ரிஷப் பந்த் சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட்டில் 1000 ரன்களை கடந்தார். இதன் மூலம் 5ஆம் நாள் தேநீர் இடைவெளியின் போது இந்திய அணி 3 விக்கெட்டுகளை இழந்து 183 ரன்களை எடுத்துள்ளது. அதன் பின்பு சிறப்பாக ஆடிய இந்திய அணி 7 விக்கெட் இழப்பிற்கு 329 ரன்கள் எடுத்து 3 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை 2-1 என கைப்பற்றியது. பிரிஸ்பெயின் மைதானத்தில் 32 ஆண்டுகளுக்கு பின் ஆஸ்திரேலிய அணியை இந்திய அணி தோற்கடித்து வரலாற்று சாதனை படைத்துள்ளது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க. எங்க சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.